ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம த கிங்ஸ் ஆத்தரோட எபிசோட் 2 எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எபிசோட் 1க்கு வந்து நிறைய வியூஸ் போயிருந்தது அண்ட் லைக்ஸும் வந்து போயிருந்தது. ஸோ அந்த வீடியோக்கு மட்டுமே 80 சப்ஸ்கிரைபர்ஸ் சம்திங் வந்து ஏறிந்தது. ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தோன்னே சீரிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம் அப்படி சொல்லி வந்து கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மே டெய்லிக்கும் வந்து வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போன எபிசோடு வந்து என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபேண்டம் கேட்டை கொள்றதுக்காக போயிருப்பான். அப்போ வந்து அந்த லீடர் வந்து வேணும்னே அவனோட டீமர்ஸ் எல்லாம் சாக விட்டுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ கண்டினியூ ஆகுது. அந்த லீடர் வந்து உனக்கு 50-50 தரேன், என்னை வந்து காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அப்படி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கா. அதுக்கு அந்த லீடர் என்ன சொல்கிறான்னா, நான் செத்துட்டேன்னா வந்து நீனும் செத்துருவா, என்னாலேயும் வந்து கொல்ல முடியல. ஆஃப்டர் ஆல் நீ வந்து ஒரு பிகினர், ஸோ உன்னால் வந்து எப்படி கொல்ல முடியும்? நான் செத்துட்டேன்னா நீனும் செத்துருவா, எனக்கு ஒழுங்கு மரியாதை வந்து ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கா. அந்த ஃபேண்டம் கேட் வந்து அந்த லீடரை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து எப்படா ஆவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட ஹெச்பியும் வந்து 0க்கு போயிடுது. நம்ம ஹீரோ வந்து இதான் சான்ஸ்னு சொல்லி அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணுறான். அண்ட் அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணி அந்த அம்ப்ரலா வச்சுருப்பால அந்த அம்ப்ரலா வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அந்த அம்ப்ரலா இருக்க மேலே இருக்க அந்த பார்ட்ஸ்லாம் வந்து தனியாக பறந்து போய் ஒரு ஸ்பியராக மாறுது. ஸோ இது என்ன வெப்பனாக இருக்கும் போக போது சொல்லுவாங்க. இந்த அம்ப்ரலா வந்து ஸ்பியராக மாறி அந்த ஃபேண்டம் கேட்டை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அண்ட் அந்த டங்கியால் ரைட்லேயும் வந்து நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். அண்ட் இதை வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம பாஸ் இருக்காங்களே, பாஸ் வந்து தூங்கிட்டு இருப்பாங்களே, அவங்க வந்து ஸ்லோவாக கண்ணை முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பியானோ வாசிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த மியூசிக் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் இந்த சீனுக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அவங்க இருந்துட்டு அவனுடைய ஏபிஎம் என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஹேண்ட் ஸ்பீட் அவங்க வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறனோ அதை வந்து ஏபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து டங்கியன் ரைடை வின் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு முன்னால் வந்து எப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை வந்து அடிக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, ஆச்சரியத்தில் வந்து அடிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து அடிக்காமல் பேசுமா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அவங்க வந்து சரி ஓகே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த ஃபேண்டம் கேட்டோட ஐஸு அது மாதிரிலாம் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்து செம்ம ஷாக்கு, நீ வந்து ரொம்பவே லக்கிடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போட்டு ஆடிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஸ்கில் புக் ஒன்று கிடச்சிருக்கும். நீ வந்து ஒரு சின்ன ஒரு மான்ஸ்டருக்கு கொண்டுட்டு ஸ்கில் புக் வந்து கிடைக்கிறது எவ்வளோ ரேர் தெரியுமா, நீ வந்து ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து மேபி இருக்கலாம் அப்படி சொல்கிறான். அண்ட் அவன் வந்து குளோரியை விட்டு வெளில, அதாவது அந்த டங்கியரை விட்டு வெளில வர நம்ம ஹீரோ வந்து எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வெளியே இருக்கிறவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ வந்து அவனோட டீம்மேட்டெல்லாம் வந்து பெட்டரி பண்ணிட்டு அந்த மான்ஸ்டரை வந்து கொல்ல வச்சுட்டு இவன் மட்டும் அந்த ட்ராப்ஸை வந்து எடுத்துக்காக இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க மெசேஜில். இதை பார்த்துட்டு பாஸ் வந்து என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் என்ன நடந்தது அப்படி சொல்லி. இதை கேட்டோடனே பாஸ் வந்து செம்ம கடுப்பாயிட்டு அவன் தான் இப்படி பண்ணான், அதுக்கு நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். உனக்கு வந்து கோவமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்து எனக்கு வந்து ரொம்ப கோவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து பாஸ் வந்து நீ வந்து கோவமாக பார்க்கறதுக்கு வந்து தெரியலையே அப்படி சொல்ல, அதை வந்து நான் ஃபேஸில் தான் காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மானிட்டர் பார்த்துட்ருக்கேன். அண்ட் நம்ம பாஸ் வந்து நீ ரொம்பவே வந்து ஸ்பெஷலானவன், அது வந்து எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் வந்து சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அண்ட் அவங்க வந்து சேரில் பார்க்குறாங்க நம்ம ஹீரோட கோட் இருக்கும். ஆக்சுவலாக போன எபிசோட நம்ம ஹீரோ வந்து அவனோட கோட் எடுத்து பாஸ் தூங்குறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே போட்டிருப்பாங்க. அவனோட கோட்டுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ட் நம்ம பாஸ் அங்கேருந்து கிளம்புனவுடனே நம்ம ஹீரோ வந்து ஓகே டங்கியன் ரைட் போகலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி க்ளோரியை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்கு. இவன் தான் அந்த லார்ட் கிரீம், இவன் தான் வந்து டீமே பெட்ரே பண்ணிட்டு ட்ராப்ஸ்க்காக போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்கான். அண்ட் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களை வந்து காட்டுறாங்க, ஒரு டீம் வந்து காட்டுறாங்க டங்கியன் ரைடுக்கு பிளான் பண்ணிட்டு இன்னும் ஒரு மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இதை பார்க்குறான். பார்த்துட்டு இது மாதிரி அந்த லீடரோட முதுகு போய் தட்டினா யாருன்னு பார்த்தா நம்ம பழைய லீட்ரு தான். ஸோ இவரை வந்து நம்ம லீட்ருன்னே அப்படி கூப்பிடுவோம். அண்ட் அந்த அவனை வந்து தட்டிட்டு இவனை பார்த்தவொடனே இவன் தான் வந்து அந்த லார்ட் கிரீம், இவன் தான் வந்து எங்களெல்லாம் பெட்ரி பண்ணிட்டு ட்ராப்காக அசிங்கமே இல்லாமல் விளாண்டான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதுக்காக வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி லீட்ரு கேட்க நம்ம ஹீரோ வந்து உன்னோட டங்கியா ரயில் வந்து என்ன ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறான். நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் சென்ட் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி வந்து சென்ட் பண்ணுறான். அண்ட் அவன்
வந்து பார்த்துட்டு ஏன்டா உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்குறான். அவனும் வந்து வேறு வழி இல்லைல்ல, பிகாஸ் ஒரு பர்சன் வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லி எஸ் வந்து கொடுத்துட்றான். அண்ட் எஸ் கொடுத்துட்டு உன்னை அந்த ஃபாரஸ்ட்குள்ளே, அதாவது க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படி சொல்லி ஒரு டங்கின்குள்ளே போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வச்சு உன்னை நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவரோட ஸ்கில்லெலாம் யூஸ் பண்ணுறான். ஸ்கில்லை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேண்டம் கேட், அதாவது இந்த ஃபேண்டம் கேட்டே நெக்ஸ்ட் லெவல் போல் அந்த வந்து ஈஸியாகவே தோக்கடிக்கிறான். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இவனால் நம்மளால் தோக்கடிக்க முடியாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க டீம்மேட்ஸ்லாம் சொல்ல, லீட்ரு வந்து சரி ஓகே வாங்க ஸ்பைடர் கேவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்பைடர் கேவ் நெக்ஸ்ட்டு டங்கியனுக்கு போகிறாங்க. அண்ட் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும் போது சில ஸ்பைடர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து ஒரே வெட்டு ஒரு 8-10 வந்திருக்கும். ஸோ அதை வந்து ஒரே அடியிலே வந்து தோக்கடிக்கிறான். இதை பார்த்தவொடனே வந்து யார் சாமி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இன்னும் வந்து அந்த முட்டை வந்து அது அவங்க சுற்றி வந்து முட்டை இருக்குது. ஸோ அதுலேருந்து ஸ்பைடர்ஸ்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கா. அண்ட் ஃபைனலி த பாஸ் இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி அந்த கேவோட ஸ்பைடர் பாஸ் வந்து வருது. அண்ட் வந்தவுடனே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண, இதை பார்த்தவொடனே எல்லாருக்கும் வந்து செம்ம ஷாக்கு. பிகாஸ் நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அந்த டீம்ல இருக்க ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இவனோட ஏபிஎம் வந்து 170-க்கும் மேலே தான் வந்து இருக்கணும், ஏன்னா 170 மேலே இருக்கவங்கள மட்டும்தான் இந்த அளவு வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியும். இவன் வந்து ப்ளே பண்ணுறத பார்த்தா இவனுக்கு வந்து மேக்ஸிமம் ஏபிஎம் வந்து 200-க்கும் மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து செம்ம ஷாக்கோடு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பைடர் மாஸ்டர் இருக்குல்ல அதை வந்து தோக்கடிச்சிடுறான். அண்ட் இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து போகுது, அதாவது இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கில் பண்ணுறாங்க. அதாவது இந்த டங்கியனுக்கு வந்து யாருமே இதுக்கு கில் பண்ணல, ஃபஸ்ட்டு கில் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கில் வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. அது அந்த வந்து டங்கியாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து போகும் அந்த மெசேஜ், ஓகேங்களா. அண்ட் இதை கேட்டவுடனே வேறு ஒரு டீம் வந்து ப்ளூ ரிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க. அவன் வந்து உன்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி ஓகே வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ ரிவரும் போகிறான். அண்ட் இவனை வந்து நம்ம ப்ளூ ரிவர் அப்படின்னு கூப்பிடுவோம், அப்படிலாம் ப்ளூ கூப்பிடுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த ப்ளூ வந்து போகிறான். அண்ட் நம்ம ஹீரோ அதை கில் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்க அந்த லீடருக்குள்ளே இருந்தாங்களே அவங்களோட டீம்ஸ், ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டாங்க. ஹீரோ கிட்டே வந்து நீ வந்து அப்படிப்பா இப்படிப்பா நீ வந்து செம்மையாக விளாண்டு அப்போல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம லீடர் தான் வந்து பின்னாடி கடுப்பில் வந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் டக்குன்னு வந்து அவர் முன்னாடி வந்து இது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, மேபி நீ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள்னா ஒரு நாள் நானும் அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கான். அண்ட் டக்குனு வந்து கிரவுண்டில் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அப்போ தான் அந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு ஹிட்டன் பாஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஹிட்டன் பாஸா அப்படின்னு சொல்லி கேட்க, டீம்மேட்ஸ்லாம் வந்து ஏன் உன்னால் வந்து அதை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லை நான் சொல்கிறத வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் வந்து ஓகே நாங்கள் வந்து ஒன்று வந்து லீடராக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த லீடரும் வந்து சரி ஓகே என்னோடய பதவி நீனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அவன் வந்து நடந்து போயிட்டுருக்கான். சரி ஓகே நான் போய் அதை ஃபஸ்ட்டு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கேன். அண்ட் நம்ம ஹீரோ கிட்டே வந்து டீம்மேட்ஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே, நான் ஆர்டர் போடுற வரைக்கும் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அது கூட சண்டை போட போகிறான். அண்ட் சண்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ அவனோட ஸ்பீடை வச்சு அந்த ஸ்பைடரோட பாடியை வந்து கோடு போட ஆரம்பிக்கிறான். அந்த பாடி வந்து ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கோடு போட ஆரம்பிக்கிறான். அண்ட் அவங்க நம்ம டீம்மேட்ஸ் கிட்டலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி 7 o'clockல இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு வந்து அது என்னென்னு வந்து புரியல, மேபி கேமர்ஸ்க்கு வந்து அது ஒரு கோடாக இருக்கலாம் போல், நான் வந்து அவ்வளோக்கெலாம் கேம் விளாட மாட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஹீரோ வந்து அவனோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டான். அண்ட் நம்ம லீடரை பார்த்து லிட்டில் மூன் நீ அங்கேறி அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டவொடனே அவனுக்கு செம்ம கடுப்பாகுது, யாரை பார்த்துற லிட்டில் மூன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் வந்து ஸ்பைடரோட கீழே வழியாக போய் அந்த ஸ்பைடரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோ அந்த ஸ்பீடை வச்சு அந்த ஸ்பைடரோட முதுகிலே குத்த, அண்ட் அது வந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஆகுது. அந்த பிளாஸ்ட்டில் வந்து அங்கே சுற்றி இருந்த முட்டைலாம் வந்து அந்த டீமேட்ஸ் கூட போய் டீமேட்ஸ் கிட்டே போய் விழுந்துருது. அண்ட் அதுலேருந்து ஸ்பைடர்ஸும் வெளியே வர ஆரம்பிக்குது. நம்ம லீடரை நோக்கி வந்து ஒரு ஸ்பைடர் வரல வர நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்பீரை வச்சு கொண்டுட்டு ஓகே இப்போ போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்களும் வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து நீ எங்கே இங்கே நிற்கிற உன்னோட பொசிஷனில் போய் நில்லு அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டுருக்கான். ஆனால் அவங்களுக்கு வந்து டைம் பார்த்தலை, அந்த லீடருக்கு வந்து போக டைம் பார்த்தலை. ஸோ அவங்க வந்து
ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்க, சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்துறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே அங்கே போய் அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணிடுறான். நீ ஏன்ப்பா இங்கே வந்து அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் போகிறான். அண்ட் அவன் வந்து ஒரு நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணுறான், பை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி. பை லொக்கேஷனை வச்சு நம்ம ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போகிறான். பார்த்தா எல்லாருக்கும் வந்து செம்ம ஷாக்கு, இவனால் இது கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. அண்ட் நம்ம ஹீரோ வந்து பை லொக்கேஷன் யூஸ் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக போய் அந்த ஸ்பைடரை வந்து அட்டாக் பண்ணுறான். அண்ட் இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, யார் சாமிவன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் டீமேட்ஸ்லாம் யார் சாமிவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு கேமை வந்து விளாண்டதே இல்லை, இவன் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து எல்லோரும் வந்து அவங்களோட பொசிஷனை விட்டு கொடுக்காதீங்க, ஸ்பைடர் மாஸ்டர் வந்து நம்ம தோக்கடிக்க போகிறோம், எஸ்பெஷலி லிட்டில் மூன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நம்ம லீடரை வந்து இனிமேல் லிட்டில் மூன் அப்படியே கூப்பிடலாம். அண்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிளியும் எடுத்துடுறாங்க. இப்போ வந்து வெளியே காட்டுறாங்க இங்கே டங்கனுக்கு வெளில, அந்த ப்ளூ ரிவர் இருக்கால அவனோட டீமேட்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ப்ளூ குரூக் அப்படின்னு சொல்லி ஒரு கில்டுலேருந்து வந்திருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து இது மாதிரி லார்ட் கிரிம் அவனோட டீமேட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கீழ் எடுத்துட்டாங்க ஸ்பைடர் கேவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை கேட்டவுடனே யாருடா இவன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவனை சொல்கிறான்னா இது மாதிரி மற்றவங்கள ஃபஸ்ட்டு கீழ் எடுக்க விட்டுட்டு இருந்தால் நம்மளோட கில்டு வந்து ரொம்ப பின்னாடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாப் லெவலான கில்டு, நிறைய கில்டு இருக்குது. ஸோ அதுலேயே வந்து ஒன் ஆஃப் தி டாப் லெவலான கில்டு இந்த கில்டு. அண்ட் அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்க வெளியே வந்து நம்ம ப்ளூவை காட்டுறான், ப்ளூவை காட்டுறாங்க. அண்ட் ஓகே இவன் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான் போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நம்ம ப்ளூ. அண்ட் நம்ம ஹீரோ காட்டுறாங்க, ஹீரோ வந்து அந்த ஸ்பைடர் கொண்டுட்டு அதோட ட்ராப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். அண்ட் அவங்களோட டீம்மேட்ஸ்க்கும் வந்து சமமாக பிரித்து தர எல்லாத்தையும். அண்ட் இதை வந்து பண்ணிகிட்டே சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே வர ப்ளூ ரிவர்ட்டை வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கும். அண்ட் நம்ம ஹீரோ வந்து இத்தனை கொடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறான். அண்ட் அக்செப்ட் பண்ணவுடனே அந்த ப்ளூ ரிவருக்கால அவன் வந்து ஹலோ எப்படி இருக்க, நீ வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோ அவனோட டீமேட்ஸ் கூட கேட்குறான் யார் இந்த ப்ளூ ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க வந்து ப்ளூ ரிவர் தெரியாதா, அவன் வந்து டாப் கில்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அந்த கில்டில் தான் பிளேட் மாஸ்டரான ட்ரப்ளிங் ரெயின் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரப்ளிங் ரெயின் யாருன்னு தெரியும், ஷாவோ ஷாவோத்தின் ஓகேங்களா. ஸோ அவன் தான் வந்து ட்ரப்ளிங் ரிவர். அண்ட் எனக்கு வந்து ட்ரப்ளிங் ரிவர் தெரியும் பட் ஆனால் இவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இது மாதிரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழே எடுக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஹலோ அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுறான். சரி ஓகே என்னோடய ஃபஸ்ட்டு கீழே எடுக்க வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இப்போ லெவலப் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கீழே என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இதுக்கு முன்னாடி டங்கியான் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க ஸோ அதாவது இத்தனை நிமிஷத்தில் வந்து இதை இந்த டங்கியானை வந்து க்ளோஸ் பண்ணாங்க, அதாவது இல்லை இருக்க எல்லாத்தையும் பாஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு இருக்கும், அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து நீ வந்து உனக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, எனக்கு சில ரேரான மெட்டீரியல்ஸ்லாம் தேவை, அதை நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறான். அண்ட் நம்ம ஹீரோ வந்து இது மாதிரி சொல்கிறா, ஃபஸ்ட்டு ரெண்டு திங்ஸ் சொல்கிறான், அதெல்லாம் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நெக்ஸ்ட்டு ரெண்டு கேட்கும்போது அவனால் முடியல, ஸோ அந்த நேம்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற காரணத்தினால என்னால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ அது வந்து இவனுங்களா, ஸோ என்ன ரிக்ஸாக இருந்தால் நமக்கு என்ன அது வந்து நம்ம லேட்டராக வந்து பார்க்கலாம். ஸோ அதை நம்ம ஹீரோ கேட்க சரி ஓகே என்னால் முடிஞ்சால் வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் வந்து டீம்மேட்ஸ்லாம் என்ன சொல்கிறான், அதாவது ப்ளூவோட டீம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்காடா, நம்ம வந்து அவனை டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம், நீ என்னடா டங்கியான் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவனுக்கு ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கே அப்போ தான் ரிலீஸ் ஆகுது நான் ஏன் இப்படிலாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அண்ட் நம்ம ஹீரோ வந்து கம்ப்யூட்டர்லேருந்து எழுந்து போகிறான். நம்ம பாஸ் வந்து நடந்து வராங்க முன்னாடி, அவங்கள்ட்ட வந்து குட் மார்னிங் சொல்ல, ஏன்னா இது ஆஃப்டர்நூன்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து அப்படியா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே எப்படி போச்சு கேம் அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்ல, என்ன ஒரு மாதிரி பேசுகிற அடுத்த ஃபஸ்ட்டு கில்லா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். டேய் எத்தனை ஃபஸ்ட்டு கில்டா எடுத்த அந்த நைட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் வந்து மூணு ஃபஸ்ட்டு கில் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இதை கேட்டவொடனே அவங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கு. அண்ட் எனக்கு வந்து தூக்கம் வருது, சரி ஓகே நான் இங்கே எங்கே தூங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஹீரோ. அண்ட் அவங்களும் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தவொடனே செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிளேஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்க, இது வந்து உன்னோட ரூம் இல்லை இந்தா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குப்பை ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, ஸோ அங்கே வந்து கூப்பிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. அண்ட் அவனும் வந்து வேறு எதுவும் ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் வந்து இல்லை வேறு எதுவும் ரூம் இல்லை இதான் இருக்குது
இதை வேணா நான் அப்புறமா க்ளீன் பண்ணிடுறேன், இப்போ மட்டும் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நம்ம ஹீரோ வந்து பெட்டில் போய் படுக்க அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே தூங்கிட்டான். சரி ஓகே நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நம்ம பாஸு. அண்ட் நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு நைட் ஆகிடுது. அண்ட் நம்ம ஹீரோ வந்து எழுந்திருக்கிறான். எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே கீழே வரான். கீழே வந்து நியூஸ் போயிட்டுருக்கு. நியூஸில் வந்து யூகியோ, அதாவது நம்ம பேட்டில் கார்டு வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவரால் வந்து நம்ம க்ளோரிக்கு நிறைய பெருமை கிடச்சிருக்கு. அவரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து யாருமே இல்லை இந்த க்ளோரி வேர்ல்டுலேயே அப்படின்னு ஒரு நாளோட சோகமான டைலாக்கை வந்து சொல்ல பிளான் பண்ணி தானே வெளில அனுப்புறாங்க. சரி விடுங்க அதெல்லாம் எது பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி வந்து சோகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவும் வந்து சோகமாக அதை பார்த்துட்ருக்கான். இல்லை நார்மலாக தான் இருக்கா, மேபி சோகமாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே சோகமாக தானே இருக்கும், பிகாஸ் அவன் வந்து 10 வருஷமாக விளாண்டுருக்கான், அப்போது வந்து சோகமாக இருக்காதா. ஸோ நம்ம ஹீரோ வந்து சோகமாக வந்து பார்த்துட்ருக்க அண்ட் வெளியே வரான். வெளியே வந்து சரி ஓகே சிகரெட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சிகரெட் எடுக்க நம்ம பாஸ் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் வந்து பேட்டில் கார்டு ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் உனக்கு எதுவுமே தெரியாதா, இப்போ தான் நியூஸை பார்த்துட்டு வந்த பேட்டில் கார்டு வந்து ரிட்டையர் ஆகிட்டார், எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம ஹீரோ வந்து பாஸ்க்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துடுறாங்க. உனக்கு வந்து எதுவும் சோகமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்து அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி, சரி ஓகே எனக்கு வந்து நாப்கின்ஸ் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்து நாப்கின்ஸ்லாம் இல்லை எந்த இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிகரெட் எடுத்து தூக்கி போட அவங்க வந்து கடுப்பாகி கத்த, சரி ஓகே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நாப்கின்ஸ் வாங்க போகிறான். அண்ட் அவங்க வந்து சரி ஓகே அழுக வருதுன்னா அழுதுரு கட்டுப்படுத்தாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ஏன் அழுகணும், பரவாயில்ல என்னால் வந்து அந்த இடத்துல இருக்க முடியல, ஸோ அதான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அண்ட் அவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடறாங்க. ரொம்ப கோல்டாக இருக்குது, சீக்கிரமாக உள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆமாம்ல ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிகரெட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அண்ட் இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.